அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய இளம் தம்பதிகள், எஸ்பெஷலி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க, இன்னைக்கு வந்து செப்பரேஷன் கவுன்சிலிங்க்கும் டிவோர்ஸ் கவுன்சிலிங்க்கும் வராங்க. கல்யாணம் பண்ணுறதுல காமிக்கிற அவசரம் குடும்ப நடத்துறதுல இருக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அவசரப்படுறாங்க, குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க நிதானமாக யோசிக்கிறது இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இதை காப்பாற்றுறது வந்து ரெண்டு பேருக்குமே, பெண்களுக்கு மட்டுமே கிடையாது, ஆண்களுக்கும் மிக முக்கிய பொறுப்பு வந்து உண்டு. இன்னைக்கு லவ் மேரேஜ் மட்டுமே கிடையாது, பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அங்கே என்ன ஆகுதுன்னா டிவோர்ஸில் வந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் பிரச்சனைங்க வந்து ஆண்கள் வழியாக தான் வருது, கணவனுடைய குடிப்பழக்கம், வேலை இல்லாமல் இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருக்கிறது, ஹஸ்பண்டுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸு அண்டு செக்ஷுவல் ரிலேஷன்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வெறுப்பை வந்து உருவாக்கலாம். இதுக்காக ஆண்களை மட்டுமே குறை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கும் இதில் பங்கு உண்டு. குடும்பத்துக்கு ஒத்து வராத பெண், குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறாத பெண், ஏன்னா சில பெண்கள் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, பல ஆண்களின் சகவாசம், வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை, இதை போன பிரச்சனைகள் வந்து ஆண்களை கேட்டால் பெண்களை வந்து சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் சைடோ அல்லது ஒய்ஃப் சைடோ சொல்லக்கூடிய ஒரு சில பொய்கள் கூட இன்னைக்கு விவகாரத்தில் வந்து நிற்கிது. இந்த விவகாரத்தை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பிரச்சனைங்க வருது அப்படின்னா அதை சவாலாக மாற்றுங்க. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோவப்படாமல், பதட்டப்படாமல் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று அதை சமாளிக்க பாருங்கள். என்ன, அதை விட்டுட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது வந்து பிரச்சனை அதிகமாகுமே தவிர அந்த பிரச்சனை கம்மியாகாது. சரியா, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினீங்கனாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. அங்கே வந்து ஈகோ இருக்கக்கூடாது, முக்கியமாக விட்டு கொடுத்து வாழுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் முக்கியம், ஆனால் நிறைய பேர் விட்டு கொடுத்தே போகிறதில்ல. இதனாலே என்ன ஆகுது, பல கப்புள்ஸ் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஒருத்தர் கோபமாக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருங்க. என்ன, அவர் கோபம் தனித்த உடனே என்ன பிரச்சனைன்றதை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வார்த்தைகளை நீளமாக பேசுகிறதும், வளவலன்னு பேசுகிறதும், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதும், இதனால் வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர உங்கள் பிரச்சனை தீராதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அன்பு அரவணைப்பு, லவ் அண்ட் கேர். ஒரு நாளைக்காவது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ஐ லவ் யூ அப்படின்றத ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் வெளியூர் போகிறீங்களா, ஐ மிஸ் யூ செல்லன்றதை வந்து சொல்லுங்கள். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தப்பு செஞ்சால் அதை நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க, இல்லை அதுக்கு நீங்கள் சாரியும் கேட்கலாம். என்ன, நடந்த தவறை, அதாவது 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்த, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த, கல்யாண மண்டபத்தில் நடந்த விஷயத்த, ஃபஸ்ட் நைட்டில் நடந்த விஷயத்த, ஹனிமூனில் நடந்த விஷயத்த, 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே மனக்கசப்பு தான் வருமே தவிர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஸோ பழைய விஷயங்களை மேக்ஸிமம் மறந்துடுங்க. ஒரு சண்டை வருது அப்படின்னா கூட கல்யாணமான முதல் நாள்லேருந்து நடந்த பிரச்சனைகளை இழுத்து சண்டை போடாதீங்க முக்கியமாக. சரிங்களா, குடும்பத்தில் வந்து சந்தோஷம், அன்பு, அரவணைப்பு, லவ், கேர் எல்லாம் வேணும் அப்படின்னா மனசு விட்டு பேசணும், பழைய விஷயங்களை கிளறி பேசக்கூடாது. பழைய விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் எவ்வளோ இருக்கும், ஹனிமூன் நீங்கள் போனபொழுது நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்கள் கல்யாண மண்டபத்தில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடித்த ஜோக்கு, அல்லது அங்கே நடந்த விட சில காமெடியான விஷயங்கள், இதை ரீகால் பண்ணுங்கள். பிரச்சனைகளை ரீகால் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கேட்ட உடனே நாளைக்கே வந்து அப்படியே டிவோர்ஸ் கொடுத்துறதில்ல. என்ன, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு கோர்ட்டும் நல்ல எஃபோர்ட் எடுக்கும், அவங்களும் உங்களை கவுன்சிலிங்க்கு வந்து அனுப்புவாங்க. அந்த கவுன்சிலர்ஸும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக போகணும் அப்படின்னு யாருமே விரும்புறதில்ல. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் தாட் இருக்குது, செப்பரேஷன் தாட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் துணை கூட நீங்கள் பொறுமையாக உங்கள் பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் தேர்ட் பர்சன், அதாவது உங்கள் அப்பா அம்மா, மாமனார் மாமியார், நாத்தனார் கொழுந்தை, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எஸ்கலேட் பண்ணும்பொழுது அவங்க கொடுக்குற ஒரு ராங் கைடன்ஸ் அண்ட் அட்வைஸ்னால அந்த பிரச்சனைகள் இன்னும் பெருசாகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. உண்மையிலே உங்கள் பேரண்ட்ஸ் நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும்,
ஆனால் பிரிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரிய வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டையோ அல்லது மேரேஜ் கவுன்சிலரையோ பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். செப்பரேஷன் டிவோர்ஸ்ன்றது வந்து ஒரு சரியான தீர்வு அப்படின்றது வந்து ஒரு சில கேஸுக்கு மட்டுமே தான் பொருந்துமே தவிர எல்லாருக்குமே கிடையாது. ஈகோ இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.